அதன் குறிப்பாக திராவிட மாட ஆட்சியில் பார்த்தீங்கன்றால் குறிப்பாக ஏழை மக்களுக்கு அவர்கள் வாழ்வினை மேம்படுத்தும் வகையிலே குறிப்பாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். அதில் சிறப்பாக செய்கின்ற மாநிலம் எதிர்த்தால் இந்தியாவில் எதிர்த்தால் தமிழ்நாடு என்றால் இலவசங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சிக்கு உரிய உதாரணம் என்று கூறி அதனால் தான் அதுக்கான பயந்த படைகிறார். தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் உத்தரவேற்று இன்று தமிழகம் எங்கும் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இதுவரை 27,689 விலையில்லா மிதிவண்டிகளை சுமார் 14 கோடி மதிப்பில் இன்று தமிழக அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று எங்கள் துறைமுக சட்டமன்ற தொகுதி சார்பாக எங்கள் அமைச்சர் திரு பி கே சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற முறை உறுப்பினர் முறையிலும் இன்று எங்கள் துறைமுக தொகுதியில் இதுவரை 24 பள்ளிகளில் பயின்று வருகின்ற 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சுமார் 2,235 பேருக்கு இதுவரை 1,13,00,000 ரூபாய் செலவிலே விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கியிருக்கிறோம். இன்று குறிப்பாக இங்கு அரசு முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியான தாயிர் சாஹிப் தெருவுள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்ற 189 மாணவ மாணவிகளுக்கு சுமார் 10,00,000 ரூபாய் செலவிலே இன்று விலையில்லா மிதிவண்டிகளை வழங்குகின்ற விழா நடந்து சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பார்த்தீங்கன்றால் முன்னேறுகின்ற மாநிலங்களில் குறிப்பான மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு தான். அதன் குறிப்பாக திராவிட மாட ஆட்சியில் பார்த்தீங்கன்றால் இல்லை என்று இல்லாதவர்களுக்கு இல்லை என்ற சொல் இருக்கக்கூடாது என்று கலைஞர் முதல் இன்று தளபதி அவருக்கு வரை குறிப்பாக ஏழை மக்களுக்கு அவர்கள் வாழ்வினை மேம்படுத்தும் வகையிலே குறிப்பாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். இன்று இந்தியாவிலே பார்த்தீங்கன்றால் அரசு பள்ளிகளிலே மதிய உணவை கொண்டு வந்து யார் மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு தான். அதில் சிறப்பாக செய்கின்ற மாநிலம் எது என்றால் இந்தியாவில் எதிர்த்தால் தமிழ்நாடு என்றால் தமிழ்நாட்டை பார்த்து தான் இந்தியாவிலே ஒன்றிய அரசு அனைத்து அரசு பள்ளிகளிலும் மதிய திட்டத்தை கொண்டு வந்தது. அதேபோல் பார்த்திருக்கின்றால் இன்று 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு இலவச மிதிவெடியில் தருவது மூலம் அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திவிடும் வகையிலே என்ற சிறப்பான முறையிலே தமிழகம் செயல்படுத்தி வருகிறது. இதை தொடர்ந்து வரும். ஏனென்றால் சொல்வதற்காக என்றால் இலவசங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள், முன்னேறாத மாநிலமாக இருக்கிறார்கள். ஆனால் முன்னேறுகின்ற மாநில முதல் தர அரசியலில் இருக்கின்ற தமிழகம் தொடர்ந்து இவ்வாறு செய்வது திராவிட மாடல் ஆட்சிக்கு உரிய உதாரணம் என்று கூறி இந்த நல்ல வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். பேச விடாம தடுக்கிறதுக்காக ஐடி ரைடுகளை தூண்டி விடுறாங்க. இல்லை, நீங்கள் சொல்றதுல உண்மை இருக்குங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேரில் தான் அன்றைய அமைச்சர் வந்து ஊழல் புரிந்தார். அதனால தான் அவர் அதுக்கான பயந்த படைகிறார். சார், இந்த எம்பி ஆர் ராசா வந்து இந்துக்கள் பற்றி, இந்துக்கள் வழிபாட்டை பற்றியும் எம்பி ஆர் ராசா சார் இந்துக்கள் சரி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.